வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். இன்றைக்கி சண்டே, அதனால் வந்து கான்வர்சேஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காரு, எனது தந்தை மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அப்படின்னு. இதை வந்து நான் வந்து முன்னாடியே சொன்னேன், பேசிவ் வாய்ஸ்னு. சரிங்களா, பேசிவ் வாய்ஸ் எப்போதுமே சப்ஜெக்ட் எது ரிசீவ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் வந்து வாக்கியத்தை அமைக்க முடியும். நம்ம இன்னும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராப்பராலாம் பார்க்கல. சரிங்களா, இப்போ பேசிவ் வாய்ஸோட பயன்பாடு நமக்கு இப்போ தெரியுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து முதல்ல அங்கே தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டோம்னா, இல்லை என் தந்தை வந்து எங்கள் அப்பா வந்து மதுரை கிளைக்கு இப்போ மாற்றப்பட்டுள்ளார். அவராக மாறலை, மாற்றப்பட்டுள்ளார்னா ஒரு ஆள் செய்ய ஒரு நிர்வாகத்தினரால் செய்யப்பட்டுள்ளது. அதுதான் பேசிவ் வாய்ஸ்னு நமக்கு கிளியராக தெரியுது. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இந்த ஒய்யை வந்து முடித்ததுக்கு பிற்பாடு வேணால் நான் வந்து கொஞ்சம் முக்கியமான வகுப்புகளை ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து இதில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆன்சர்ஸ் வந்து ராங் சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மை ஃபாதர் ஈஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சில பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஈஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு, இது தப்பு. சரிங்களா, இது தப்பு, பெரிய தப்பு. ஆனால் அவங்களுக்கு உள்ள நாலேஜில் அவங்க பண்ணியிருக்காங்க, தவறுங்கிறத மட்டும்தான் சுட்டி காட்ட முடியும். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க முடியாது, ஏன்னா நம்ம இன்னும் கிளாஸில் வந்து ஷெடியூலில் அது நடத்தப்படலை. சரிங்களா, இது ராங்கு. அப்புறம் மை ஃபாதர் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ராங்கு. சரிங்களா, அப்புறம் ஓரளவு இந்த ரெண்டு சென்டென்ஸ் தான் வந்து நான் ராங்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது ராங், ஏன் ராங்குங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நான் எடுக்கவே இல்லையே. அதுக்கு முன்னாடி நான் வந்து தப்பு, இதுதான் தப்புன்னு எப்படி நான் சொல்ல முடியும். ஓகேவா, அது அப்படியே இருக்கட்டும். மோர் ஓவர் ரொம்ப நெருக்கமாக உள்ளதை வந்து மை ஃபாதர் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் வந்து வெரி குட் ட்ரை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மை ஃபாதர் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர்டுங்கிறது நேற்றுக்கு முந்தானத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை, வாக்கியம். ப்ரெசண்ட் பெர்ஃபெக்டில் வர்றது கிட்டத்தட்ட. இது வந்து எனது தந்தை மதுரை கிளைக்கு மாறி உள்ளார்னு சொல்லியிருந்தோன்னு வச்சுங்க, வாக்கியம் மட்டும் மாறி உள்ளார்னு வந்துச்சுன்னா இது கரெக்ட். மாற்றப்பட்டுள்ளார்னு வர்றப்ப இதிலிருந்து தான் ஒரு வாக்கியத்தை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணி கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு. மை ஃபாதர் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட்னா எனது தந்தை மாற்றப்பட்டுள்ளார் அப்படின்னு அர்த்தம். எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ டு மதுரை பிரான்ச். ஓகேவா, சென்டென்ஸ் நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சா, கேள்வி அமைச்சோன்னே. சரியா, இதுதான் வந்து ப்ராப்பரான ஆன்சர். நிறைய பேர் வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இந்த பீன் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க, அவங்களையும் நான் வாழ்த்துறேன். தப்பாக சொல்கிறதுல தப்பே இல்லைங்க. சரிங்களா, தப்பில் இருந்து தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும். நல்லா ஆமோச்சிங்க, ஒரு தடவை நீங்கள் தப்பு வந்து பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தவறு மறுபடி வரவே வராது. ஸோ தப்பே கிடையாது, தப்பு பண்ணுறதுல படிக்கிறதுல சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷனை தொடர்ச்சி பார்ப்போமா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன் தந்தை என்னவாக இருக்கிறார் அப்படின்னு கேட்குறாரு ஹெட்மிஸ்டர்ஸ். ஏன்னா மதுரைக்கு நீ மாற்றப்பட்டிருக்கதா சொல்கிற, உன் தந்தை என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருனா, வாட் யூ டூ, வாட் இஸ் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாதுங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணேன், உன் தந்தை என்னவாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டேன். அப்போ என்ன கேட்கும், என்ன வரும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், வாட் இஸ் யுவர் ஃபாதர், ஃபாதரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறப்ப, இப்போ ஸ்டூடெண்ட் சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து ஒரு அவர் ஒரு வங்கி அதிகாரி, ஒரு பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வங்கி அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ எப்படி சொல்லலாம், இந்த அவர் ஹி ஒரு வங்கி அதிகாரி, எ பேங்க் ஆஃபீஸர், கரெக்டாக. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வேர்பு மிஸ் ஆகுது, என்ன போட்டால் சரியாக வரும், ஹீஸ் எ பேங்க் ஆஃபீஸர், அவர் ஒரு வங்கி அதிகாரியாக இருக்கிறார் அப்படின்னு வரும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பேசும்போது அவர் ஒரு பேங்க் ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லிடுவோம், இல்லை வங்கி அதிகாரின்னு சொல்லிடுவோம். ஆனால் வங்கி அதிகாரியாக இருக்கிறாருங்கிறப்ப தான் வந்து அந்த வாக்கியம் முழுமையடையுது. ஒரு பேர்ச்சொல், ஒரு சப்ஜெக்ட்,
ஒரு வேர்பு அப்புறம் காம்ப்ளிமெண்ட் சரிங்களா. காம்ப்ளிமெண்ட் மட்டும் வச்சா ஹீ எ பேங்க் ஆஃபீஸர்னு சொன்னால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி டேஷ் நடுவில் நிப்பாட்டணும் சரிங்களா. ஓகே அடுத்தது சரி, அவன் அப்பா வந்து பேங்க் ஆஃபீஸர்னு சொல்கிற எங்கே அவர், அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறது, அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா எப்படி கேட்பீங்க, அவர் எங்கே, வேர் இஸ் ஹீ. ப்ராக்டிக்கல், டைரக்ட் ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் சரிங்களா. அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ அடுத்தது கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்டு, அவன் சொல்லணும்ல பதில் சொல்லணும்ல ஸ்டூடெண்ட்டு, அவன் என்ன சொல்கிறான், அவர் தற்பொழுது ஆஃபீஸில் இருக்கிறார், நான் வேணா அவரை கூப்பிடவா அழைக்கவா, அழைக்க வேணா கால் பண்ணவா அப்படிங்கிற அர்த்தம். இது எப்படி சொல்றது, அவர் தற்பொழுது ஆஃபீஸில் இருக்கிறார், ஹி இஸ் இன் த ஆஃபீஸ் நவ். நான் அவரை கூப்பிடவாங்கிறப்ப சிலை கால் ஹிம், இதுதாங்க இதுதான் வாக்கிய அமைப்பு. தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் எங்கேயோ உள்ள ஒரு வார்த்தைக்கும் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்காரு, நம்ம இது ப்ரெசன்டென்ஸில் தொடர்ச்சியாக பார்த்துட்ருப்போம், பட் இது செல்லை கால்கிங்கிறது நான் நடத்தவே இல்லை இன்னும், ஆனால் யாருக்கும் இது தெரியாமல் இருக்காது. செல்லை கால்கிங் நான் கூப்பிடவா ஓகேவா அப்படி கேட்குறாங்க. அடுத்தது பெங்களூர் பண்ணதா சொன்னீங்களா, சரி அவர் எந்த வங்கியில் வேலை செய்கிறார், எந்த பேங்க் அப்படின்னு தான் கேட்போம். எச்சம் உடனே கேட்குறாங்க, நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால அவங்க உடனே கேட்குறாங்க, அவர் எந்த வங்கியில் வேலை செய்கிறார். நம்ம அப்போ தான் வந்து நம்ம நடத்தின பகுதிக்கு வர்றோம். எந்த வங்கி எப்படி சொல்கிறது, விச் பேங்க், கரெக்டா, விச் பேங்க். அவருங்கிறப்ப டஸ் ஹீ ஒர்க், கரெக்டா கரெக்டா இல்லையா. இப்போ ஸ்டூடெண்ட் சொல்கிறான் அவர் ஏபிசி பேங்கில் வேலை செய்கிறாரு, நான் பேங்க் ஏபிசி பேங்க்னு சொல்லிட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, மன்னிக்கணும், நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ்ட்டை பேசும்போது அவங்கள்ட்ட அட்மிஷன் கேட்டு பேசுகிறீங்க, நான் ஏபிசி பேங்க்னு தமிழில் சொல்லிட்டேன், இங்கிலீஷில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, அந்த விச் டஸ் விச் பேங்க் டஸ் ஹி ஒர்க் லேன்னா நீங்கள் எடுக்கணும் ஆன்சரை. ஹீ ஒர்க்ஸ் அட், ஹி ஒர்க்ஸ் அட் ஏபிசி பேங்க், கரெக்டா சொல்கிறது புரியுதா. ரைட், அடுத்தது கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த வாக்கியத்துடைய இதுக்கு கடைசி இதுக்கு வந்துட்டோம். அவங்க உடனே சரி என்ன பண்ணுற, இந்த இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு பிற்பகலில் மத்தியானத்துக்கு மேலே உன்னோட தந்தையோட நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது, இது நான் உங்களுக்கு கொஸ்டினாக கொடுக்கல, நானே சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து ஓகே சரிங்களா, ஓகே சொல்லிட்டு இந்த விண்ணப்பங்கிற இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யின்னு சொல்லலை, செய்து பிற்பகலில் உங்கள் தந்தையுடன் வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறது, fill in this application form. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆனால் செய்யின்னு சொல்லலை, செய்து அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இன்னொன்று என்னமோ அவங்க சொல்கிறாங்க, அப்போ அண்டு போடணும், வாக்கியம் தொடருதுன்னு அர்த்தம். அண்டு உங்கள் தந்தையுடன் வாருங்கள், எப்போ வருங்க, மத்தியானத்துக்கு மேலே, கம் வித் யுவர் ஃபாதர் இன் த ஆஃப்டர்நூன் ஓகேவா. சொல்றது புரியுதா, வாக்கிய அமைப்பு தெல்ல தெளிவாக புரியுதுங்களா, இப்படி தான் வரும், ஃபில்இன் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் கம் வித் யுவர் ஃபாதர் இன் த ஆஃப்டர்நூன், மத்தியானத்துக்கு மேலே வா ஓகே. அவங்க உடனே ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவான், தேங்க்யூ வெரி மச், ஓகே மேடம் தேங்க்யூ வெரி மச், முடிஞ்சு, நம்ம கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும், தேங்க்யூ வெரி மச்லாம் ஓகேவா. சரி இதுதான் கான்வர்சேஷன், இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு, இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து அந்த டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா, அந்த ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு வந்து குழப்பமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் செஷனில் எடுக்கிறேன் அதை.
ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு, இல்லைனா வேறு ஏதாவது எடுப்பேன். ஓகேவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.